ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டெய்லி கேர். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ காச்சி கிழங்கும் புளி மிளகா துவையலும் எந்த மாதிரி பண்ணலாம், வில்லேஜ் ஸ்டைல்ல எந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் வாங்க. இதுதான் காச்சி கிழங்கு, எங்க தோட்டத்திலேயே விளைஞ்ச கிழங்கு. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு பாருங்க. இன்னைக்கு இதை தான் குக் பண்ணி காமிக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி தான் அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும், ரொம்பவே ஈஸி. நீங்க பீலரும் யூஸ் பண்ணிக்கலாம், கத்தி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான். கொஞ்சமா கிழங்கு பீல் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை நீட்டா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுக்கணும். கிழங்கு நீட்டா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சிடலாம். பாருங்க கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு லிட்டால க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க கிழங்கு கொதிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. கிழங்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிடலாம். நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணிடுவோம். கிழங்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு புளிச்சம்மந்தி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஜாரில் காந்தாரி மிளகு சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துடலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஃபைனலா தண்ணியில ஊற வச்சிருக்க புளி சேர்த்துடலாம். கொஞ்சமா புளியோட பேஸ்டும் சேர்த்துருவோம். பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். புளிச்சம்மந்தி ரெடி ஆயிருச்சு. பாருங்க கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். வாட்டரை நீட்டா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, இப்பவே சாப்பிட தோணுது. இதோட காம்பினேஷனுக்கு புளி மிளகாய் சம்மந்தியும் பிளாக் காஃபியும் வச்சிருக்கேன், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக் ஐட்டம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.